ஹாய் கைஸ், ஆக்சுவலி நான் இப்போ சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன். ஆயுத பூஜைக்கு அப்பா வந்து பழைய சைக்கிளை வந்து ரெடி பண்ணியிருந்தாரு. தொடச்சி பார்க்கறதுனே டக்குன்னு வண்டி ஓட்டணும்னு தோணுச்சு. ஆக்சுவலாக என் ஒய்ஃபை கூட்டிட்டு ஒரு ரவுண்டு போயிருந்தேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓட்டணும்னு தோணுச்சு. அதான் ஜஸ்ட் ஒரு டிரைவ் எடுத்துகிட்டு வந்தேன். நிஜமாலுமே சொல்கிறேன், வேற லெவல். பைக் வச்சுருக்கோம், ஜிக்ஸர் தான் நான் வச்சுருக்கேன். என்ன சொல்கிறது, நான் ஸ்கூல் டேஸ்லேயே வந்து சைக்கிள்ஸ்லாம் போயிருக்கேன். நான் ஒரு ஸ்கூல் டேஸ்லேயே வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஸ்கூலுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது சைக்கிளில் தான். இப்போ இந்த மாடர்ன் பைக் சைக்கிள்ஸ்லாம் வந்துருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் விட நம்ம கண்ட்ரி டைப்பில் அந்த கம்பி போட்ட பைக் சைக்கிள், இந்த பழைய பைக் சைக்கிள்லாம் இருக்கும் பாருங்கள், ஸோ அதெல்லாம் வந்து ஓட்ட ரொம்பவே ஜாலியாக இருக்குது இப்போலாம். ப்ளஸ் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது, அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த ஒரு ஸ்பீடு, இந்த ட்ராவல் ஸ்பீடு பற்றி அது மைண்டுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் பழைய சைக்கிள் இருந்தால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதனால தான் இந்த வீடியோ மெயினாக நான் பண்ணினேன். மேபி இன்னும் நிறைய சைக்கிளிங் பண்ணணும்னு தோணுது. டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில்ஸ் பக்கத்தில் இருக்க சைக்கிள் ஷோரூம் போயிட்டு ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். வாங்கிடுங்க ஒரு சைக்கிள், அதோட பெனிஃபிட்டு, அது ஓட்டும் போது கிடைக்கிற அந்த ஃபீல் வேற லெவலில் இருக்குது. ஸோ ஏன் நான் புதுசு வாங்க சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, புதுசு வாங்கும்போது எல்லாமே கரெக்டாக வெல் அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருக்கும். ஸோ மெதி வாங்காது அதிகமாக, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த ரைடு உங்களுக்கு. ஏன் வந்து கண்ட்ரி பைக்ஸ் அந்த கம்பி வச்ச சைக்கிள் ஏன் வாங்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பழைய டைப் மாடலு, இந்த ரேஞ்சர் டைப்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்காதீங்க. நார்மல் சைக்கிள், கம்பி வச்ச சைக்கிளே வாங்குங்க, ரொம்பவே இதாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க பர்சனாக இருந்தால் மட்டும் அந்த மாதிரி கொஞ்சம் ரேஞ்சர் சைக்கிள் வாங்கிக்கோங்க, அது கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்டான பீப்புளுக்கு அந்த சைஸில் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் கம்பி வச்ச சைக்கிளே வந்து இந்த நம்ம கண்ட்ரி சைக்கிளே வந்து கமாண்டோ மாடல் சொல்லுவாங்க அந்த ஹெர்குலஸ்லாம், ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சின்னது ஜூனியர் இது இருக்கும், அது வாங்கினா கூட நீங்கள் ஷார்ட்டாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ நான் ஓட்டுறது வந்து ஆக்சுவலாக எங்கள் அம்மா அது லேடிஸ் சைக்கிள் ஆக்சுவலாக நான் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறது. ஸோ குடி சீக்கிரத்தில் நான் சைக்கிள் வாங்கிட்டதான்னு நினைக்கிறேன், வாங்கினா கண்டிப்பாக அதை நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த சைக்கிள் ஓட்டும் போது தான் தெரியுது நான் எவ்வளோ விஷயங்களை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் இதே ரூட்டில் நிறையா வாட்டி பைக்கில் வந்திருக்கேன். இந்த இடத்த இவ்வளோ அழகான ஒரு இடத்த நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தோணுது. இந்த இடமே ரொம்ப இந்த டைம், அதுவும் ஈவினிங் டைம் பர்டிகுலராக வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க, பயமாக இருக்குது ஆக்சுவலாக வண்டியெலாம் நம்ம கிராஸ் பண்ணும்போது. கைஸ், நான் இப்போ என்னோடய கேமரா சுவிட்ச் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம். அந்த ஸ்பீடில் அந்த இடங்களை பார்த்துக்கிட்டே அப்படி போகும்போது இந்த ஸ்பீட் தாங்க ஒரு மேஜிக். அந்த ஸ்பீடு இந்த ரோட்டில் அப்படியே போகும்போது ஒரு ஃபீல் கிடைக்குது பாருங்கள், அந்த 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 மூவிங் ஸ்பீடு இருக்குல்ல, அதுதான் மைண்டுக்கு பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்கு, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கு. இந்த இடத்துல இவ்வளோ அழகாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த டைமில் ஓட்டுறதுக்கு. ஓகே கேஸ், கூடிய சீக்கிரத்தில் நான் சைக்கிள் வாங்கிடுவேன் தான் நினைக்கிறேன், ஏன்னா நான் இதுக்கு ஒரே நாளில் இவ்வளோ அடிக்ட் ஆகணும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. அவ்வளோ டென்ஷன்ஸும் அவ்வளோ ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது.